ஒப்பேரா மினி ப்ரௌசர்ல இருந்து டவுன்லோட் செட்டிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இந்த டவுன்லோட் செட்டிங்ஸ் பத்தி நம்ம டீடைலா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒப்பேரா மினில டவுன்லோட் பண்றப்ப ரொம்ப வந்து ஈஸியா வந்து இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த டவுன்லோட் சம்பந்தமாக. சோ இப்போ இந்த வீடியோட ஒப்பேரா மினில இருக்கக்கூடிய டவுன்லோட் செட்டிங்ஸ் பத்தி டீடைலா வந்து பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணியாள் அப்படின்றத செட் பண்ணிருங்க. ஒப்பேரா மினி ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. கீழே வந்து ஒப்பேரா மினி ப்ரௌசரோட லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ரெண்டாவதாக வந்து செட்டிங் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே டவுன்லோட் ஃபோல்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒப்பேரா மினியில் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்ற அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபோனில் எந்த ஃபோல்டரில் வந்து சேவ் ஆகணும் அப்படின்றத நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒப்பேரா மினியில் டவுன்லோட் ஆகிறது எல்லாமே அந்த ஃபோல்டரில் உங்களுக்கு வந்து சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஷோ டவுன்லோட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ்க் பிஃபோர் டவுன்லோடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் வந்து டவுன்லோட் பண்ணுறப்ப இது வந்து டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்றதுக்கான ஒரு இன்டிமேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று டவுன்லோட் பண்ணுறப்ப டவுன்லோட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பாப்பப் வந்து வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அதற்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கன்கரண்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அன்லிமிட்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் 1 நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒப்பேரா மினியில் ஏதாச்சும் 1 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃபைலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அந்த 1 வந்து கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். ஸோ இதில் வந்து அன்லிமிட்டட் அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலுமே பார்த்தீங்கன்னா ஒப்பேரா மினியில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே ஒன்று ஒன்றா டவுன்லோட் ஆகிட்டு அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூவாக டவுன்லோட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். பட் இதில் வந்து 1 இல்லை 3, 2 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது வந்து டவுன்லோடே வந்து கொடுக்க முடியும். ஸோ அதற்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த செட்டிங் எப்படி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் அன்லிமிட்டட் அப்படின்னு வந்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் பாட்டு எல்லாத்தையுமே டவுன்லோடில் வந்து போட்டுடலாம், அப்படியே ஒன்று ஒன்றா டவுன்லோட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரணுமா, நோட்டிஃபை பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை வந்து ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணி வந்து வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு இது வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபை வந்து ஆகாது. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ் ஆனிச்சு அப்படின்னா டவுன்லோடு, அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை வந்து ஆகும். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் டவுன்லோட் வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படின்றது. செட்டிங்ஸ் பத்தி இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.